வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்ம வந்து வீட்டில் வந்து பல்லி சத்தம் போடுறது நல்லதா இல்லை போடாமல் இருந்தால் நல்லதா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வலது கண் துடைச்சா நல்லதா, உங்களுக்கு இடது கண் துடைச்சா நல்லதா, இல்லை என்ன ஸ்டேட்டஸ், இதில் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுக்குமே நம்ம பேசுவோம். இதுக்கான பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓம் நமஃ சிவாய. வீட்டில் பல்லி சத்தம் விட்டால் மிகவும் நல்லது. நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பல்லிக்கு மிகப்பெரிய ஒரு எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, அந்த பல்லிக்கு தான் ரெண்டு மூளை. அதாவது ரெண்டு மூளைன்னு கேட்டிங்கனாக்கா அந்த லெஃப்ட் பிரைன் ரைட் சொல்ல முடியாது, ரெண்டு பாதை. காகத்துக்கும் அதேமாதிரி உண்டு, ரெண்டு பாதை. ரெண்டு பாதை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உயிரோட்ட பாதை. ஒன்று எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குன்னா ரெண்டு ரூம் இருக்கும், ஒன்று மட்டும் புழங்கிட்டு இருப்போம், ஒன்று புழங்காமல் வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பல்லிக்கும் காகத்திற்கும் இரண்டு சக்தி உண்டு. அதுதான் ஏன் வந்து நம்ம இறந்துட்டாங்கனாக்கா காக்காக்கு பிண்டம் வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்டிஆருக்கு பார்த்திங்களா காகத்துக்கு ரெண்டு உயிர் சொல்லுவோம் இல்லையா, அந்த காகத்தோட உயிர் தனியாக இருக்கும். இன்னொன்று எம்டிஆருக்கு பார்த்திங்களா, நம்ம இறந்தவர்கள் அந்த காகத்தில் உள்ளே அந்த ஆன்மாவை பதித்து கொண்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இரண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா அந்த காக்கா வீட்டிலே வந்து நின்றுட்டுருக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நின்றுட்டுருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஒரு காரியங்கள் நடக்கிற வரைக்கும் அந்த காக்கம் நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்கும். அதுக்கு வந்து இறைவன் அவங்களுக்கு கொடுத்த டைம், நீ வந்து இந்த ரூபத்துக்குள்ளே போய் நீ அவங்க வீட்டில் உள்ளலாம் பாரு, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க எல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய சக்தி இந்த காகத்துக்கு உண்டு. அதேமாரி தான் பள்ளிக்கும் ரெண்டு கேப் இருக்கும், ஒன்று பள்ளியோட ஆன்மா இருக்கும், இன்னொன்று வந்து எம்டியாக இருக்கும். அங்கே தான் நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வங்கள் எல்லாமே, அதாவது டிவைன் சக்தி எல்லாமே அதில் இருக்கும். பாருங்களேன் இறைவன் படைப்பில் எவ்வளோ பெரிய விஷயம், எல்லா எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, அந்த ரெண்டுக்கு மட்டும் அந்த ரெண்டு பாதை உண்டு. அதாவது உயிர் உயிர் பாதை, உயிர் வீடு, உயிர் கோடு அப்படின்னே சொல்லலாம். ஆக வீட்டில் நம்ம பள்ளி கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்துது அப்படின்னாக்கா அது இன்டிமேஷன், நம்மளுடைய இறந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை தெய்வங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்பிரீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, தெய்வீகம் டிவைன் அந்த ஆன்மாவாக இருக்கட்டும் இல்லைன்னா அது பகுப்பொருளாக இருக்கட்டும், அது என்ன பண்ணும், அந்த பள்ளி உள்ளே போய் உட்காந்து அவங்க எச்சரிக்கை செய்வார்கள், சமிக்கை செய்ய சொல்வார்கள், நல்ல விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு கத்துறதுக்கும் ஒரு அர்த்தம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நிறையா பேசிகிட்டே போகலாம். ஆக கத்தினால் நல்லது, அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் பேசுகிறீங்க, கிக் கிக்னு கத்துதா நல்ல விஷயம் நடக்க போகுது, கெட்ட விஷயம் போகும்போது கிக் கிக்னு கத்துதா டக் டக் டக்னு அடிக்குதா அது கெட்ட விஷயம். நீங்கள் அந்த டைம் பொறுத்திருக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த நேரத்தில் அது அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆமாம் அப்படின்னு அர்த்தம், சரி. நல்ல விஷயம் போகிறீங்க அப்படின்னாக்கா சக்ஸஸ், அது பல்லு கத்துது. ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி பேசிட்டீங்க படிச்சிட்டிங்கன்னா அது நடக்கும். இதுதான் நீங்கள் பார்க்குறது, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒரே சமிக்கை ஒரே சிக்னல் தான். அது நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நேரத்தை பொறுத்து தான் இருக்கிறது, சரிங்களா. ஆக பள்ளி வீட்டில் கத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் கத்தவே இல்லைங்க, என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா வீட்டில் தண்ணியில் கரைசி நம்ம தெளிக்க ஆரம்பித்தோம்னாலே வீட்டில் உள்ள பீடைகள் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாம் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு இந்த சிமிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. சத்தமே கேட்கல அப்படின்னா பள்ளியை பக்கத்தில் தூரம் இல்லைனா கவலைப்பட வேண்டிய அவசியம், இருந்து கத்தக்கூடாது. வீட்டிலலாம் இருக்கும் ஆனால் கத்தலைனா தான் பிரச்சனை. வீட்டில் பள்ளி இருக்குது ஆனால் கத்த மாட்டேங்குது, பள்ளி வீட்டிலே இல்லை கத்தலைனா நீ வருத்தப்பட வேண்டாம், வீட்டில் இருக்குது அங்கங்கே இருக்குது ஆனால் அது கத்தலை சமிக்கை செய்யலைன்னா தான் இந்த பச்சை கருப்பூரம் நம்ம வீட்டில் தெளிக்கிறது சாம்பிராணி போடுறது இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை விளக்கெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், சரிங்களா. ஆக வீட்டில் பள்ளி கத்துவது நல்லது. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன விஷயம் பேசுகிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிக் கிக் சவுண்ட் கேட்குதா, ஒரு ஏதோ ஒன்று ஒரு விஷயமா தப்பாக பேசுகிறீங்க, ஒரு ஒரு துக்க நிகழ்ச்சி பேசுகிறீங்க, ஐயோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அது கேட்குனா அது ஆமாம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அர்த்தம். ஒரு கல்யாணம் பற்றி பேசுகிறீங்க, ஒரு வேலையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னாக்கா அப்போ கற்றுதான் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆக சமிக்கை செய்வதும் எல்லாம் நன்மைக்கே, சரிங்களா. ஆக வீட்டில் பள்ளி கற்றுதா அது நல்ல விஷயந்தான், அதை போய் அடித்து விரட்டிட்டுலாம் இருக்காதிங்க, அவ்வளோதான். வீட்டில் பள்ளி தான் முதல் நல்லது, ஏன்னா தெய்வீகம். அதேமாதிரி வீட்டில் காக்கா கத்துதா ஐயோ விருந்தாடி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விரட்டவே கூடாது. நீங்கள் என்ன தான் விரட்டினாலும் கெஸ்ட்டு வரதான் செய்வாங்க போக தான் செய்வாங்க, இதுதான் அன்பின் சின்னம். ஆனால் அவங்க மூலியமாக நம்ம வந்து அன்னதானம் வந்து காக்காக்கு நம்ம வைக்கிறதுக்கு காரணம் அந்த ரெண்டு கூட்டில் ஒரு கூட்டில் நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா யாராவது வந்து அதில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க, இது நிசப்பத்தனமான உண்மை. இதில் வந்து எதுவுமே கிடையாது, காகத்துக்கு மட்டும் இறைவன் கொடுத்த அற்புத ஒரு விஷயம், பள்ளிக்கும் அதேமாதிரி தான். ஆக நம்ம அந்த வீடு சங்கல்பம் நடக்கிற வரைக்கும் அவங்களுடைய உயிர் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அலர்ட் பண்ணிட்டு உண்டு, அதுக்கப்புறம் காகத்தோடைய இது வந்துடும், அவங்க போய் நம்மளுடைய மக்கள் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போவாங்க, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆக காகம் கரைத்தாலும் அதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட்டோ என்னமோ அதை வச்சு கொடுத்துடாமல் ஒரு திருப்தி வந்தவங்க கண்டிப்பாக நம்ம முன்னோர்களாக மட்டும்தான் இருக்கும், நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களாக மட்டும்தான் இருக்கும், தெய்வங்களாக இருக்கும். முன்னோர்கள் அப்படி தான் இல்லையா, தெய்வங்களும் வரும், அது ஏன்னா அது ஒரு டிவைஸ் மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டு வந்து வருவாங்க நமக்கு. காகத்திற்கும் பள்ளிக்கும் இப்படி ஒரு குணம் உண்டு, சரிங்களா. ஆக இப்படி நம்ம
பள்ளி கத்துனா நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இடது கண் வலது கண் துடித்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து லெஃப்ட் கண் துடிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பல காரணம் இருக்கும். உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக வீக்காக இருந்தீங்கன்னா அதை பற்றி அதை நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்து துடிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து செகண்டரி ஆப்ஷன் போங்க. நல்லா வீக்காக இருந்து நல்லா சாப்பிடாமல் இருந்து துடிக்குதுனாக்கா நரம்பு வீக்னஸ்லேயும் துடிக்கும், அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். லெஃப்ட்டு துடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தீமை சிக்னல். ரைட்டு துடிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து நல்ல விஷயம். சரிங்களா, இப்போ லெஃப்ட்டு துடிக்குது, நீ ஆரோக்கியமாக இருக்கீங்க, லெஃப்ட்டு துடிக்குது, ஐயோ பயப்பட வேண்டாம். இதற்கும் நம் முன்னோர்கள் அழகான ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்படி துடிக்குது அப்படின்னா பயப்படவே வேண்டாம், டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு குளிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு நல்லா குளிச்சிடணும் ஃபஸ்ட்டு, நல்லா இங்கே வச்சுக்கோங்க. வில்வ இலை இருக்கு இல்லையா, வில்வ பவுடராக நாட்டு மருந்துகள் கிடைக்கிது. வில்வ இலை இருந்தாலும் அதை அரைச்சி மிளகு ஒரு நாலஞ்சு போட்டு அரைச்சிடுங்க ஃபுல்லாகவே. வில்வ பவுடர் இருந்துச்சுன்னா மிளகு பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இல்லை இலையாக இருந்துச்சுன்னா அந்த மருதாணி மாரி நல்லா அரைச்சி அந்த மிளகையும் சேர்த்து அரைச்சிட்டு என்ன பண்ணுறோம், இந்த உச்சந்தலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வடை மாரி தட்டி வச்சா போதும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா திரும்ப திருப்பியும் நம்ம தலையை கழுவிட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதுதான். இந்த துடித்ததல் இருக்கு இல்லையா, நமக்கு நேரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வில்வமும் மிளகும் சிவபஞ்சாட்சரம் அந்த அவ்வளோ சக்தி உண்டு. அப்போது அது நடக்க வேண்டிய விஷயத்தை இறைவன் அருளால் பருபொருளால் பகுப்பொருளால் இறையருளால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓங்கி அடிக்கிறது அட்லீஸ்ட் தாங்கி அடிக்கிற அளவு குண்டம் சின்னதாக தலைக்கு வர்றது அப்படி அப்படி இப்படி போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம முன்னோர்கள் செய்த அற்புதமான பரிகாரம். வில்வ இலையை என்ன பண்ணுறோம், மெதானிமே அரைச்சிக்கிறோம், மிளகு குசுமா ரெண்டு மூணு போட்டு அப்படி பறிச்சு மேலே உள்ள அந்த உச்சந்தலையில் வைக்க போகிறோம், அவ்வளோதான் சிம்பிள். ஒரு அஞ்சு நிமிஷம் அரை பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் திருப்பி தலையாது. ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை குளிச்சிடணும், ஃபுல்லாக குளிச்சுட்டு தான் இதை பண்ணுறோம். அதுக்கப்புறமும் நீங்கள் குளித்தாலும் தப்பு கிடையாது, இல்லை தலையை மட்டும் அலசினாலே ஓகே தான். இதை செய்தாலே அடுத்து நடக்கக்கூடிய சில விபரீதங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் இல்லை ஏதோ ஒன்று லெஃப்ட்டை துடிக்கும் போது நடக்கக்கூடிய அந்த பேட் சைன் இருக்கு இல்லையா அது நடக்காமலும் போகும், இல்லைனா லைட்டாக அப்படி நடத்தி விட்டு ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க. இது கை கண்ட ஒரு முறை அந்த காலத்தில் நம்ம சித்தர்களும் இருக்கட்டும் முன்னோர்களும் செய்த ஒரு விஷயம். இதை மட்டும் மெயின்டைன் பண்ணாலே போதும், அற்புதமான நல்ல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள், எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதை நம்மளும் பயன்படுத்துவோம். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.